கான்ஸ்டபிள் இழுத்துட்டு போங்க இவனை. ஓகே சார், இழுத்துட்டு போங்க. கௌதம் மாம், நான் மீரா காப்பாத்துக்கு போலான்னு இருக்கமா. மீரா காப்பகத்துக்கா? ஆமாம்மா, தண்டபாணி சாரோட நான் ஊருக்கு போயிடலான் இருக்கேன். மாலினியோட கடைசி ஆசை அதாம்மா. எங்க அம்மா ஆசைப்பட்ட அந்த காப்பகத்தை நல்லபடியா நீ தான் நடத்தணும்னு அவ என்கிட்ட சொன்னாம்மா. அவளுக்காகவாவது நான் அதை செஞ்சாகணுமா. நான் அங்கே போய் இருந்தாதான் அவள் எப்பவும் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். டே கௌதம், என்னடா என்னடா இதெல்லாம்? அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. இந்த உலகத்தில் நான் பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் என்ன நான் உருப்படியாக செஞ்சுருக்கேன்னு யோசிச்சு பார்த்தேன். இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை. மாலினியோட சாவு எனக்கு ஒரு புது பாதையை காட்டுதம்மா. இத்தனை வருஷமா நீங்க அந்த காப்பகத்தை நடத்துனீங்க, இப்போ நீங்க விட்ட இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன்மா. மீராம்மாவை பத்தி நீங்க எவ்வளவு சொல்லியிருக்கீங்க. அவங்களோட கனவு என்னன்னு உயிரோட இருக்கும்மா. இனிமே அது என்னோட பொறுப்புமா. மட்டும் அந்த ஸ்வேதா கடிச்சிட்டானா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. சின்ன பொண்ணு, இன்னும் கல்யாணம் கூட ஆகல, எந்த வயசுல இவ்வளவு கிரிமினல் புத்தின்னு பாத்தீங்களா? என்னால நம்பவே முடியல. மேடம், நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மேடம். எப்படியோ அவ நம்பரை நீங்க எப்படியோ வாங்கிட்டீங்களே, அது போதும். நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்றதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? ஒரு கஷ்டமும் இல்லை மேடம். ஒரு நாளைக்கு 10-15 கேஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கரெக்டா அவ இருக்கிற இடத்துக்கே நம்ம போயிடுவோம் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், நான் போலீஸ் ஜீப்பில் வராம உங்களோட கார்ல வரத்துக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸ்வேதாவை நம்ம கண்டுபிடிக்கிற விஷயத்துல டிபார்ட்மெண்ட் மூலமா கடுகளவு கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மேடம். என்ன மேடம், டோர் ஓபன்ல இருக்கு? தெரியலையே. சரி வாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு.
மேடம் நீங்க அந்த ரூம்ல போய் பாருங்க. மேடம் ஒரு நிமிஷம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மேடம். அங்க யாரும் இல்ல. அது ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன சுயேத்தா நம்பர் இதானே? இதுதான் நம்பர். ஒரு நிமிஷம் நான் கால் பண்றேன். அட இங்க தான் ரிங் கேக்குது. அங்க பாருங்க. மேல பாருங்க. அந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் உள்ளதா இருக்கு. இங்கதான் ரிங் ஆகுது. அங்கயா? மேடம் மேடம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் எடுக்க. அவர் ரொம்ப கிளவர் மேடம். நம்மள டைவர்ட் பண்றதுக்காக மொபைல் எங்கேயே போட்டு போயிருக்கா. ஷிட், இப்ப என்ன பண்ணலாம்? டோன்ட் வரி மேடம், அவ இந்த வீட்டில் தான் இருந்தான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிச்சயமா அவளோட கைரேகை இங்கேயோ இல்ல வீட்டில் வேற எங்கேயாவது இருக்கும். நான் இமிடியா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்றேன், அவங்க வந்துடட்டும். இந்த கைரேகையை மேட்ச் பண்ணி பார்த்ததும் அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்காளா இல்லையான்றது கன்ஃபார்ம் ஆயிடும். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் பேசுறேன். அப்பா. என்னம்மா? அப்பா ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன வாங்க? என்ன வித்யா, என்னாச்சு? அப்பா ஒரு முக்கியமான விஷயம், ஸ்வேதா இருக்கிற வீட்டை போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிடுச்சு. அப்படியா? கிடைச்சிட்டாலாமா? இல்லப்பா, அந்த ஃபோன் நம்பரை வச்சு அவள் எங்கே இருக்கலான்னு லொக்கேட் பண்ண தான் முடிஞ்சுது. தாரணி மேடம் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போனப்ப அவள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா. மை காட், தப்பிச்சிருக்கான்னா அப்ப நம்ம தேடுறது அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமாப்பா, ஆனால் அவள் அந்த வீட்டில் இருக்கிறான்றது கன்ஃபார்ம். போலீஸ் சில எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபோன் கிடச்சிருக்குது, அதில் கைரேகை எடுத்திருக்கிறாங்க. அது ஸ்வேதாவோட கைரேகை தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவள் கைரேகை இருக்கிற மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒன்று கொண்டு வர சொல்கிறாங்க. சின்னப்பா யோசிக்கிறீங்க, கஷ்டமா? ஒரு கஷ்டமும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன பண்றீங்க கேக்குறேன்ல, கையில என்ன? ஏன் தெரியல, ஸ்வேதா பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோட டாக்குமெண்ட். அத எதுக்கு நீங்க எடுக்கறீங்க? ஏய், அத கேக்க நீ யாரு? வாய மூடிட்டு. நாங்க கேக்க தான் செய்வோம். அந்த பத்திரத்தை நீங்க எதுக்கு இப்ப வெளியில எடுத்தீங்க? செத்து போனவ பேருக்கு சொத்து எதுக்குடி? போனவன் எதை எடுத்துட்டு போனான்? இதை மட்டும் அவ பேர்ல வச்சுட்டு என்ன சாதிக்க போற? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இல்ல,
இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நான் கையெழுத்து போட்டிருக்கேன். அவளுக்கு எழுதி வச்ச எல்லாமே என் மூலமா நடந்திருக்கு. இப்ப இந்த பத்திரத்தை என்ன செய்யணுங்கிற முடிவு என்னோட தான் இருக்கணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? புரியல? ஸ்வேதா பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் நான் வித்யா பேருக்கு மாத்த போறேன். வேணாங்கல், ஸ்வேதாக்கு உரிமையாக வேண்டிய நானே வித்யாக்கு புருஷனா போய் பெரிய பாவத்தை தேடிக்கிட்டேன். இப்ப அவ பேர்ல இருக்கிற சொத்தை வித்யா பேருக்கு மாத்தி இன்னொரு அசிங்கத்தை தயவு செஞ்சு நீங்க பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஸ்வேதா பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அவ ஆத்மாவது சாந்தி அடையும். ஏய், பாய போடுற விளக்கு. நான் உன்னை கேட்டானா, உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இல்லதான். நீங்க கேக்குறது எல்லாமே நியாயம். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட சாவுக்கு நான் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியோடு செத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள. இத பாருங்க, சொத்து பத்திரத்தெல்லாம் இன்னொருத்தர் பேருக்கு மாத்துறத என்னால அனுமதிக்க முடியாது. மரியாதையா அதை கொடுங்க. முடியாது. என்னடி பண்ணுவ? வேணா, என்ன கொலை வெறி ஆக்காதீங்க. ஏற்கனவே உங்களை பார்க்க பிடிக்காம சகிச்சிட்டு இருக்கேன். இதுல அந்த வித்யா வேற சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது என்ன மடமா? போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் சோர் போடுறதுக்கு? ஏய், இது ஊ வீடுங்கிற திமிர்ல பேசுறியா? ஆனா சட்டப்படி இந்த நிமிஷம் இந்த தேதி வரைக்கும் நான் தாண்டி உன் புருஷன். நான் இங்க இருக்க கூடாதுங்கிறது விருப்பம்னா கோர்ட்டுக்கு போடி. முதல்ல என்ன டைவர்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன வெளியில போன்னு சொல்லு. அப்படி செஞ்சினா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா வெளியில போ வெளியில போன்னு சொல்லிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. இத பார், ஸ்வேதா பேர்ல இருக்கிற இந்த சொத்து எல்லாத்தையும் நான் வித்யா பேருக்கு மாத்த தான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடி. ஹலோ, ஏய், சாமி, தொட்டனா தொலைச்சிருவேன். எடுபடினா அந்த லிமிட்டோட இருந்துக்க. என் குடும்ப விவகாரத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. எதுங்க உங்க குடும்ப விவகாரம்? இது உங்க குடும்பமா? நான் உங்க பொண்டாட்டியா? செத்து போன ஸ்வேதா உங்க பொண்ணா? எங்க அந்த மூஞ்ச காட்டுங்க. பெத்த பொண்ணுங்கிற நினைப்பு கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படியே நடந்துப்பீங்க? உலகத்துல உங்களை மாதிரி கேவலமான அப்பாவை நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. நான் நல்ல தகப்பனா தாண்டி இருந்திருக்கேன். நீதான் ஒரு மோசமான தாயா இருந்திருக்க. அவ தப்பான வழியில போறப்பெல்லாம் அவளை கெடுக்காத, அவளை நாசம் பண்ணாதன்னு திரும்ப திரும்ப கூட சொன்னேன். நீ கேட்கலையே. அவ வாழ்க்கையே வீணா போயிடு, நீ செய்யறது தப்புன்னு சொன்ன. என் வார்த்தையை நீ மதிக்கல. இன்னைக்கு அவளே இல்லாம போயிட்டா. கேவலம் அவ பேர்ல எழுதி வச்ச சொத்துக்காக நாக்க தொங்க போட்டு அலையறி, உனக்கு வெக்கமா இல்ல? யாரு நாக்க தொங்க போட்டு அலையறாங்க? நீங்க தாங்க அலையறீங்க. மொத்தத்தையும் கொண்டு போய் அவகிட்ட கொட்டுறதுக்கு துடிக்கிறீங்க. ஆனா செத்தாலும் நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். மரியாதையா இந்த பத்திரத்தை கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுக்க முடியாது. அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இந்த பத்திரத்தை வித்யா பேருக்கு மாத்துறத என்னால அனுமதிக்கவே முடியாது. இந்த விஷயத்துல ஆன்ட்டி சொல்றதுதான் கரெக்ட். இந்த பத்திரம் யாருக்கும் உபயோகம் இல்லாம இங்கேயே இப்படியே வெத்து பேப்பரா கிடந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க வித்யா பேருக்கு பத்திரத்தை மாத்தி எழுதுறதுக்குலாம் நான் சம்மதிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு அதை கொடுங்க. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. என்ன சொல்றல? கொடுங்க. ஏய், கொடுங்க. கொடுங்க. கொடுக்க முடியாது. அங்கிள், கொடுங்க. விடுங்க. ஏய், விடுங்க. இங்க கொடுங்க. ஐயோ, கொடுங்க அங்கிள். அங்கிள், டேய், அவ்வளவுதான் மரியாதையா இருக்க? இதுக்கு மேல யாராவது பேசுனீங்க தொலைச்சு கட்டிடுவேன். வா வித்யா. இதோ சாமி, வாங்க வா, போலாம்.
இப்ப சொல்லுமா, வீட்டுல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துருச்சு ஸ்வேதா. உங்க அப்பா சொல்ல சொல்ல கேட்காம உன் பேர்ல இந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. எதுக்கு? அதை ஏமா நீங்க கேக்குறீங்க? நீங்களே இறந்ததுக்கு அப்புறம் சொத்து பத்தெல்லாம் உங்க பேர்ல எதுக்குன்ட்டு அந்த வித்யா பேருக்கு மாத்த போறாரா? எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த பத்திரத்தை உங்க பேர்ல மாத்தி எழுத வச்ச எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்க அப்பா பேர்ல தான் இருந்துச்சு. சட்டப்படி நான் இதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்காக சும்மா இருந்துட முடியுமா? பணம் என்ன, அவங்க அப்பா விட்டு மரத்துல இருந்தா காய்ச்சி வந்தது அத்தனையும் உங்க சொத்துமா? அது நமக்கு மட்டும்தானே தெரியும். கோர்ட் எப்படி ஒத்துக்கும்? அது பிரச்சனை இல்லம்மா, எனக்கு என்னமோ ப்ராப்ளம் வேற ஏதோ ஒன்று தோணுது. என்னடி சொல்ற, வித்யா பேருக்கு ஏதாவது எழுதி வைக்கணும்னா அவர் வேற என்ன மாதிரி வேணாலும் யோசிச்சிருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக என் பேரில் எழுதின பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா அதுக்கு வேற ஏதோ ரீசன் இருக்கு. வேற என்ன ரீசன் இருக்க முடியும் தெரியல, கண்டுபிடிக்கணும். ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேம்மா, போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஏய் நில்லு நில்லு நில்லு, பேப்பர் எடு பேப்பர் எடு. எங்க பண்ற என்னையா அவசரம்? பேப்பர் எடு சாமி, போலீஸ் நிக்குதே சாமி. ஆமாமா, என்ன பண்றது இப்போ? சரியா இருக்கணும் பாரியா, ஹெல்மெட் கழட்ட. கிளம்பு, கால வர சொல்லியா. பையா அம்மா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? அங்கிள், இன்னும் கொஞ்சம் மெதுவா போங்க. கண்ணாடி இருக்கு, கண்ணாடி இருக்குப்பா, இருக்கு. டிக்கி ஓபன் பண்ணியா? ஓகே சார். கான்ஸ்டபிள் பாருங்க, எங்க இருந்து வர்ற? பணகரன் சார். ஸ்வேதா போ, பையா வா வா. ஹெல்மெட் கூட போறதில்ல. வீட்டுல மருந்து வச்சுட்டேன். அவங்க யாரு? ஓனர் அம்மாவா? இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க சார், பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், நான் பார்த்தது இல்லை சார். சரி, டிக்கி ஓப்பன் பண்ணுங்க சீக்கிரம். எப்பா செக் பண்ணுங்க. மெனாமெனிக்கே 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 உடத்த சொல்லுச்சு, இப்ப வளச்சு உள்ளத்த சிரிச்சு அடியமா.